தந்தை மைந்தன் தூய் ஆவியரின் திருப்பெயருக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும் மீண்டுமாக இந்த இணைய வழிபாட்டின் வழியாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே இந்த நெருக்கமான தொற்று காலங்களிலும் அவருடைய அருட்கிருவை ஆதரவு இம்மாதம் முழுவதும் வழிநடத்தியமையைக்காக நாம் அவருக்கு துதிகளையும் தோத்திரங்களையும் மேறெடுப்போம் ஜெபத்தோடு கூட இவ்வழிபாட்டிலே நாம் பங்கு பெறுவோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே இம்மாதத்தின் இந்த இறுதி வாரத்திலும் உம்முடைய திருப்பிரசனத்திலே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் திவரீர் உம்முடைய வழிநடத்துதலின்படி நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து பராமரித்து இந்த தொற்று காலங்களிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பை எங்கள் வாழ்விலே நீர் பொழிந்து பாதுகாப்பை அளித்து நீர் இம்மட்டும் வழிநடத்தி வருகிற உடைய கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் இப்பொழுதும் இவ்விணயதளத்தை வழிபாட்டின் வழியாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்றிணையும் பொழுது உங்களுடைய அருட்பிரசனம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் உம்முடைய வார்த்தைகளின் வழியாக நாங்கள் உறுதிப்பட நீர் எங்களுக்கு அருள்தாரும் உமது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் நாம் கடவுளை போற்றும்படியாக பாமாலையில் இருநூற்றி எண்பத்தி ஓராவது பாமாலையில் நாம் சேர்ந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்துவோம் ார் அவரை தோது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தோது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கத்தாகிய சிகிச்சினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இது கத்தோடு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை ஆண்டு எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்போது எங்கள் வாயு உடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா கால்நம் மிகவும் உண்டாவதாக ஆமேன் எங்கள் பெற்றோராம் கடவுளே முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரிகள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உம்மை போற்றுகிறோம் குமானாம் கடவுளே பாவத்தை தவித்து எல்லாவற்றையும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் எங்கள் நீதிக்காக உயிர் எம்பியவரே உம்மை போற்றுகிறோம் பரிசுத்த ஆவியனராகிய கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் நண்பர்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே ஏக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமேன் பாவறிக்கை பாவம் நம்மிடம் இல்லை என்றால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுளின் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலும் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனிமுடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவன் உம்முடைய வேலைக்கால் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் இரையாட்சி நெருங்கிவிட்டது மனந்திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் வீட்டில் இருந்த வண்ணமாகவே நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் இரண்டாம் பொதுவான பாவ நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே நினைவுனாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அதே நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உண்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பாவ வழக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் ஏசி கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளைட் அருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருவையையும் தேற்றுதலையும் இவ்விணயத்தின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பாராக ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக ஆமேன் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு திருவசனங்கள் ஒன்று முதல் அவ்வதிகாரம் முடிய தேவசபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சணம் பண்ணுவீர்கள் ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பியுங்கள் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்கள் தேசத்தின் அஸ்திபாரங்களெல்லாம் அசைகிறது நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னம் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் ஆனாலும் நீங்கள் மனுஷரைப் போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனைப் போல் விழுந்து போவீர்கள் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாயத்தீர்ப்பு செய்யும் நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர் பாடம் முடிந்தது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்லர் நடவடிக்கைகள் பதினேழாம் அத்தியாயம் வசனங்கள் பயனாறு முதல் அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்பொழுது எப்பிக்குரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித பணியினாலே அப்படி சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று அத்தேனரே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித்திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பழைத்திருக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியார் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் உப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அறியாமை உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் பாடம் முடிந்தது கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக அன்பிற்குரியவர்களே மீண்டுமாக இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலும் நாம் ஒருவரையொருவர் சந்திக்கவும் ஆண்டவருடைய அருள் வார்த்தைகளினால் நாம் நிலைப்படுத்தப்படவும் ஆண்டவர் நமக்கு தந்த வாழ்வுக்காக நான் கடவுளை போற்றுகிறேன் குறிப்பாக இந்த நாளிலே சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பன்முகத்தன்மையிலே ஆண்டவரை அறிமுகப்படுத்துதல் ஒருவேளை ஆங்கிலத்தில் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புளூரலிசம் இந்த காண்டெக்ஸ்ட் ஆஃப் மல்டிஃபைத் பற்சமய சூழல்களிலே பன்முகத்தன்மையை நாம் எவ்விதமாக பெற்றிருக்க வேண்டும் அல்லது திருச்சபை எவ்விதமான அணுகுமுறைகளை இன்றைக்கு பெற்றிருத்தல் வேண்டும் என்பதனை விளங்கப்பண்ணுகிற பொருளாக இந்த நாளின் சிறப்புக்குரிய நாளானது அமைகிறது அதற்கு அடிப்படையாக திருமறை பகுதிகளை நாம் கேட்டும் குறிப்பாக புதிய பாட்டின் பகுதியிலிருந்து அப்போ சிலர் பதினேழாம் அத்தியாயம் பதினாறாம் திருவார்த்தை முதல் முப்பதாம் திருவார்த்தை வரையிலும் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த பன்முகத்தன்மைக்கு சிறந்ததொரு பகுதியாக இந்த பகுதியானது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல இந்த பகுதியின் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் பல நூற்றாண்டுகளாகவே மனுக்குலமானது பல் சமய சூழல்களால் வணையப்பட்டிருக்கிறது அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு மதத்தின் அடிப்படைகளிலே வேறுபாடுகளும் பிளவுகளும் பிரிவினைகளும் அவைகளின் ஊடாக தொடர்ந்து பல்வேறுபட்ட பின்னணியங்களாக சாதிய மற்றும் கலாச்சார எல்லாம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவைகளாக அல்லது தொடர்புடையவைகளாக இன்றைக்கு மதத்தினூடாக அமைந்துவிட்டது சமயங்கள் மக்களை தான் பல்வேறுபட்ட நிலைகளிலே மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதற்காகவே அதை பெரிதுபடுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு மதத்தின் பெயராலே பல இழி செயல்கள் வன்முறைகள் வேறுபாடுகள் மனித வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எதிர்மறையான செயல்களெல்லாம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டு வருகிறது ஆகவே இப்பேற்பட்ட பின்னணியத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிப்பவராகவே இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை இவ்வுலகிற்கு அளிப்பதுதான் கிறித்தவ சமுதாயத்தின் பன்முக பார்வையாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு அநேக கிறித்தவ திருச்சபைகளும் சமயம் சார்ந்த சூழ்நிலைகளிலே வேறுபடுத்தப்பட்டு பல்வேறு நிலைகளிலே சமுதாயத்தோடு கூட தொடர்பில்லாதபடி தங்களுடைய வாழ்வின் சுயநலங்களுக்காக அல்லது தேவைகளுக்காக இன்றைக்கு தனித்து விடப்படுகிற காட்சிகள் எல்லாம் பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் மீட்பதற்காகவே உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று திருமறையும் அவரது வாழ்வும் நமக்கு கற்றுத் தருகிறது அன்பின் ஆயுதத்தை அவர் யுக்தியாக கைக்கொண்டு அன்பின் வழியாக அவருடைய பிரமாணத்தை ஏற்படுத்துகிறார் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் இந்த அன்புதான் பிரதான கற்பனை இவைகளை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அன்பின் முக்கியத்துவத்தை இந்த சமுதாய வாழ்க்கையில் இறைவன் வெளிப்படுத்துகிறார் அப்பேற்பட்ட நிலைகளிலே தான் இன்றைக்கு திருச்சபையை மாண்டவர் வழிநடத்த விரும்புகிறார் அந்த அன்பின் வழியாக திருச்சபை பெற்பட்ட நிலைகளிலே குறிப்பாக பல்சமய சமய சூழலிலே சாட்சி பகர இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவனுடைய அன்பையும் மீட்பையும் அவர் அளிக்கின்ற வாழ்வின் தன்மைகளையும் இன்றைக்கு நாம் வெளி உலகிற்கு கொண்டு செல்லக்கூடிய சாதனங்களாக கருவிகளாக திருச்சபைகள் காணப்பட வேண்டும் சர்ச் இன்ஸ்ட்ருமெண்ட் டு டேக் அவுட் த காஸ்பல் டு ரீச் த கண்டடையாத கேட்டிராத மக்களை இந்த திருச்சபை வாழ்வினும் சூழலிலே நாம் இவ்வுலகிற்கு கொண்டு செல்வதுதான் இந்த பன்முகத்தன்மையின் தனித்துவமே இதிலே காணப்படுகிறது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் வழியாக ஒவ்வொரு மாதமும் ஐக்கிய குழுக்களின் மூலமாக திருச்சபைகளின் மூலமாக பல்வேறு பணித்தளங்களுக்கு நாம் சென்று ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்திடவும் அவர்களோடு விட நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திடவும் பல்வேறு நிலைகளிலே நற்செய்திகளை பகிர்ந்து அநேக மக்களை ஆதாயப்படுத்தவும் ஆண்டவர் அப்பேற்பட்ட வரங்களையும் ஆற்றலையும் இந்த நாட்களிலே குறிப்பாக நமக்குள் தந்திருக்கிறார் அதற்காக நான் கடவுளை போற்றுகிறேன் அநேக நேரங்களிலே ஒருவேளை பண உதவிகள் பொருளுதவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த எல்லாம் மாறி இன்றைக்கு மக்களை நேர்முகமாக சந்தித்து மக்களோடு உறவு கொண்டு அவருடைய வாழ்விலும் அடிப்படை தேவைகளிலும் நாம் பங்கு பெறுகிற பொழுது நம்முடைய திருச்சபை மாத்திரமல்ல இந்த சமுதாயமே மகிழ்வுடுகிறது சமயங்களை தாண்டி நமக்கின்ற வரைமுறைகளை அல்லது எல்லைக்கோடுகளை தாண்டி நாம் இறைவனுடைய அன்பை எடுத்துச் செல்லுகிற பொழுது அழியாத வாழ்வையும் ஆண்டவருடைய கிருவையையும் இந்த உலகிலே மக்கள் விளங்க பண்ணுவதற்கு புரிந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் நம் வழியாக திருச்சபை வழியாக எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் அதற்கு அடிப்படையாக திருத்துதுவர் பணிகள் பதினேழாம் அத்தியாயம் பதினாறாம் திருவார்த்தை முதல் நாம் வாசிக்க கேட்டோம் இந்த பகுதியில் பவுலடிகளார் நற்செய்தியை அறிவிப்பதின் பல்வேறுபட்ட பன்முகத்தன்மைகளை இங்கே குறிப்பிட்டு காட்டி இவற்றின் வழியாக எவ்விதமாய் ஆண்டவரை அங்கே அறிமுகப்படுத்துகிற சூழலையும் நாம் இங்கே பார்க்கலாம் குறிப்பாக இங்கு சொல்லப்படுகிற இந்த ஏதென்ஸ் ஏதென் பட்டணத்தை பார்க்கின்ற பொழுது இதனுடைய அறிமுகத்தை நாம் அங்கே பார்க்கின்றோம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளிலே இந்த நகரம் ஒருவேளை பல்வேறுபட்ட நாகரிகங்களுக்கு மாத்திரமல்ல முரண்பட்ட செயல் செயல்பாடுகளுக்கும் ஒருவேளை புகழ்பெற்ற பட்டணமாக இது காணப்பட்டது ஒருவேளை ஒரு மனிதர் இந்த பட்டினத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிட்டு காட்டுகிறார் இட் வாஸ் ஈஸியர் டு ஃபைண்ட் எ காட் தேன் மென் என்று சொல்லி இந்த நகரத்திலே மனிதர்களை பார்ப்பதை விட அநேக கடவுள்களை எளிமையாக சந்தித்து விடலாம் என்று சொல்லி பெட்ரோனியஸ் என்ற அறிஞர் குறிப்பிடுகிற பொழுது குறிப்பிட்டு காட்டுகிறார் மக்களுக்காகத்தான் சமயங்களும் வாழ்வும் மக்களுடைய வாழ்வை நெறிப்படுத்துவதற்காகத்தான் இப்பப்பட்ட முறைப்பாடுகள் ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களிலே முறைப்பாடுகளுக்காக மக்களும் சமயங்களுக்காக சமுதாயங்களும் மாற்றப்படுகிற சூழ்நிலைகளாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மாத்திரமல்ல தேசிய அளவிலேயும் மதம் சார்ந்த சூழல்களிலே இன்றைக்கு பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய கூற்றுக்களும் வாயுமுறைகளும் இன்றைக்கு மையப்படுத்தப்பட்ட நிலைகளிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தோக்கள் அன்பானவர்களே இந்த பட்டணத்தினுடைய அறிமுகத்தை இங்கே சொல்லுகிற பொழுது அதைத்தான் அவர் மையம் மையப்படுத்தி காட்டுகிறார் இட்ஸ் நோன் அஸ் எ சென்டர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஆர்டிஸ்டரி பல்வேறுபட்ட கலாச்சாரங்களுக்கும் கற்றறிதலுக்கும் மிக சிறந்த பட்டணமாக இது காணப்பட்டது தான் பவுலடிகளார் இங்கே நிதாமித்து கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஏற்புடைய சூழல்களை இங்கே உருவாக்கி காட்டுகிறார் வாய்ப்புகள் அங்கே அறிமுகப்படுத்துவதற்கு தன் நிலையை அவர் அங்கே அதற்கேற்ற விதங்களிலே ஆயத்தப்படுத்துகிறார் அதற்காகத்தான் சந்தை வழிகளே ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற பொழுது யூதர்களையும் மற்றவர்களையும் சந்திக்கின்ற பொழுது அங்கு நடைபெறுகிற சூழல்களை கேட்டறிந்து கொள்கிறார் இன்ட்ஸ் ரீசனிங் வித் வித் ஆல்மோஸ்ட் ஆல் த ஸ் அங்கே வழிபடுகிற பல்வேறுபட்ட மக்களிடையே தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு அவர்களோடு கூட அந்த இடங்களை பற்றிய சூழல்களை அறிந்து கொள்கிறார் வி ஷுட் கிரியேட் பிளாட்ஃபார்ம் எ காமன் பிளாட்ஃபார்ம் இன் அவர் மினிஸ்ட்ரி மினிஸ்டரிசம் அவுட் காமன் கிரவுண்ட் ஆர் எ காமன் பிளாட்ஃபார்ம் சுட் பி கிரியேட்டட் ஃபார் த சென்டர் ஆஃப் லேர்னிங் மையங்களை தெரிவு செய்ய வேண்டும் அல்லது பொதுவான சூழல்களையும் வாழ்வுமுறைகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் இங்கே குறிப்பாக இரண்டு விதமான மக்கள் குழுமத்தை பற்றி அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒன்று திகனிசம் ஏ சிஸ்டம் ஆஃப் பிலாசபி தத்துவத்திலே அடிப்படை வாழ்வை மேற்கொண்டவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள் அது மாத்திரமில்லை இரண்டாவது பிரிவு மக்கள் தி ஸ்ட்ராயிசம் என்று சொல்லக்கூடியவர்கள் த பிலாசபி ஆஃப் பர்சனல் எதிக்ஸ் முறைப்பாடுகளையும் சமுதாய வாழ்வின் அமைப்புகளின் ஊடாக அமைக்கப்பட்ட குழுவுமாக இவைகள் காணப்படுகிறது நவ் பால் அக்னாலேஜ் தியர் டெவோஷன் நவ் அ மென்ஷன் ஆஃப் ஒன் ஆல்டர் இன் பர்டிகுலர் இப்பேற்பட்ட சூழல்களிலே தான் பௌலடிகளார் அவர்களுடைய தெய்வீக தன்மைகளையும் அவர்களுடைய கற்றறிதலையும் அவர் புரிந்து கொண்டு இங்கே எளிமையோடு கூட அவர்களை தொடர்புபடுத்த தொடர்புபடுத்துகிற வகைகளிலே இங்கே அவர் நற்செய்தியை ஆரம்பிக்கின்றார் வென் அவர் வி இன்வால்வ் இன் நவாஞ்சலிசம் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் த காமன் கிரவுண்ட் ஆர் காமன் பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் சச் கான்வர்சேஷன் வித் நியூ கமர்ஸ் ஆர் வித் த பீப்புள் புதியவர்களோடு அல்லது மக்களோடு கூட நாம் தொடர்பு கொள்ளுகிற பொழுது மையங்களை தெரிவு செய்து ஏற்புடைய உறவு முறைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக இங்கே பவுலிகளார் அங்கே காணப்படுகிற மக்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் அறிமுகப்படுத்தியதன் வழியாக உண்மையை அவர் காட் கடவுள் அல்லது என்று அங்கே அறிமுகப்படுத்தி இவர் தான் ஆண்டவர் என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார் அதை சொல்லி அவர் கீழ்கண்ட காரியங்களை வரிசைப்படுத்துகிறதை நான் சில குறிப்புகளாக பட்டியலிட விரும்புகிறேன் ஒன்று காட் இஸ் திரியேட்டர் ஆஃப் கடவுள் தான் ஆண்டவர் தான் இவ்வுலகை படைத்தவர் என்பதை அறிமுகப்படுத்துகிறார் அறியப்படாத தெய்வம் என்று சொல்லப்படுகிற அதே ஆண்டவர் தான் சர்வத்தை படைத்தார் என்பதை அங்கே காட்டுகிறார் சுட்டிக்காட்டுகிறார் இவர் தான் வையகத்திற்கும் அனைத்திற்கும் சர்வ வல்லவர் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார் டஸ் dwell இன் டெம்பிள்ஸ் மேட் வித் ஹேண்ட்ஸ் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவர் வாசம் செய்வதில்லை இன்றைக்கு இங்கே மாத்திரமல்ல நம் உள்ளங்களிலே வாசம் செய்கிறார் என்பதை எளிமைப்படுத்துகிறார் இரண்டாவது குறிப்பு காட் இஸ் த சஸ்டைனர் ஆஃப் லைஃப் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வை வழிநடத்துகிறவர் நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே அறிந்து நம்மை போஷிக்கிறவர் என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார் அதற்கு அவர் சொல்லுகிறார் உருவாக்கின பொழுது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார் அவருடைய சுவாசத்தை வாழ்வை உயிரை நமக்கு தந்திருக்கிறார் இஸ்னர் ஆஃப் லைஃப் யூ அண்ட் மீ ஆண்டவருடைய சுவாசத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் இந்த உயிர் அற்றுப்போனால் வாழ்வு இல்லை சுவாசத்தை உயிர் வாழ்வை இறைவன் உங்களுக்குள் தந்திருக்கிறார் மூன்றாவது குறிப்பு காட் இஸ் த ரூலர் ஆஃப் ஆல் nations. இந்த சர்வ வையத்தையும் ஆளுகிறவர் இந்த உலகத்தை ஆளுகிறவர் என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ரைஸ் அண்ட் ஃபால் ராஜாக்களை தள்ளி புதிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தேசங்களிலே வாழ்வையும் செழுமையையும் காண்பதற்கு பல்வேறுபட்ட நிலைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர் இஸ் த ரூலர் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் இன் இந்த சென்டர் வேல்ட் இந்த சர்வ உலகத்திலும் அவரே ஆளுகை செய்கிறவர் ஒவ்வொரு நாட்டையும் ஒவ்வொரு நாட்டின் தேவைகளிலும் புதிய சூழல்களை ஏற்படுத்தி புதிய அமைப்புகளை ஏற்படுத்தி அவற்றின் வழியாக எழுச்சியையும் மாட்சியையும் அவர் ஏற்படுத்துகிறவர் அப்படித்தான் இந்த பட்டணத்திலே பவுலடிகளார் குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது ஏதேன் என்று சொல்லுகிற பொழுது அங்கே அவர்களுக்குரிய வாழ்வுமுறைகளை சுட்டிக்காட்டுகிறார் உங்களுடைய அறிவும் ஞானமும் வாழ்வின் அமைப்புகளும் இறைவன் அளித்தவை என்பதை அங்கே அவர் உணர்த்துகிறார் நான்காவது குறிப்பு காட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹியூமன் கைண்ட் மனித வாழ்விற்கு பெற்றோராக தகப்பனாக அவர் காணப்படுகிறார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராக என்னை வழிநடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார் ஃப்ரம் காட் வி கம் அண்ட் வி லிவ் கடவுளின் வழியாக நாம் இந்த உலகத்திலே வந்தோம் அவரின் வழியாக நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம் அதைத்தான் ஆண்டவர் தன்னுடைய புதிய சாயலின் வழியாக மனித சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார் மனிதனை தன்னுடைய சாயலின் வழியாக ஏற்படுத்தினதனுடைய விளைவு கடவுள் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார் ஏனென்றால் மனித சமுதாயம் வீழ்ச்சியுற்றது மனித சமுதாயம் கடவுளை விட்டு தூரம் போனது கடவுளின் படைப்பிலே மனித சமுதாயம் மீறுதலினால் பாவத்தினால் அக்கிரமத்தினால் உறவுகளிலே வேறுபட்டு இழந்து போனதினால் ஆண்டவர் மனிதசாயலோடு கூட இங்கே தம்மை வெளிப்படுத்தினார் காட் இஸ் த ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் ஆல் ஹியூமன் கைண்ட் தந்தையாக தாயாக அனைத்து சமுதாயத்திற்கும் அவர் காணப்படுகிறார் என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திருவார்த்தையிலே நாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அதைத்தான் முதல் குறிப்பின் மையத்தை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் வசனம் இருபத்தி ஏழாவது திருவார்த்தையில பார்க்கின்ற பொழுது அவர் பெற்றோர் என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் அனைவருக்கும் ஐந்தாவது குறிப்பு காட் இஸ் த ஜல்ட் அவரே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் என்பதை அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் இஸ் த த வேல்ட் உங்களையும் என்னையும் நீதியின் பாதைகளிலே வழிநடத்துவது மாத்திரமல்ல நீதிக்கு நேராய் நம்மை நேர்முகப்படுத்தி நியாயப்படுத்துகிறவர் இஸ் த ஆஃப் தி வேர்ல்ட் அன்பிற்குரியோரே நம்முடைய திருச்சபை வாழ்வின் வழியாக திருப்பணிகளிலே இணைக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு திரு சமூகமாக பன்முகத்தன்மையோடு கூட நம்முடைய உறவுகளை மாத்திரமல்ல நம்முடைய மனித சமுதாயத்தை இன்றைக்கு நேசிக்கவும் ஆண்டவர் அருளுகிற வாழ்வை பல்வேறு நிலைகளிலே மக்களோடு கூட தொடர்பு இன்றைக்கு நாம் குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கைகளால் கட்டப்பட்டவைகளிலே மாத்திரமல்ல அவர் கைவேலை அல்லாத வீட்டை நமக்கு அமைத்து இருக்கிறவர் ஆகவே தான் கைகளால் கட்டப்பட்ட இடங்களிலே அவர் வாழ்வதில்லை என்பதை இங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஜல் எல்லா காலகட்டங்களிலும் என்னுடைய பெற்றோர்கள் மூதாதையுடைய வாழ்க்கையிலும் எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை வழிநடத்தி வந்தவர் மன மாற்றத்திற்கான அழைப்புகளை திருச்சபை வாழ்வின் மூலமாக இந்த பன்முகத் தன்மையை இந்த சமுதாயத்திற்கு கொண்டு செல்வதற்கு மனமாற்றத்திற்கான அழைப்பை இந்த சமுதாயத்திற்குள் ஏற்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் நமக்குள் கட்டப்பட்டிருக்கிற அநேக எண்ணங்கள் நமக்குள் முன்வைக்கப்பட்டிருக்கிற வரைமுறைகள் சமயம் சார்ந்த சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் தகர்த்து விடுவோம் சமயம் சார்ந்த அரசியலை மேற்கொண்டிருக்கிற இன்றைக்கு பல்வேறுபட்ட சூழல்களுக்கு மத்தியிலே அன்பையின் ஆயுதத்தை நாம் கையில் ஏந்தி அவற்றின் வழியாக ஆண்டவருக்கென்று அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்துவோம் ஆண்டவர் அவற்றையே நம்முள் விரும்புகிறார் அவற்றையே நமக்குள் ஏற்படுத்துவதற்கு விரும்புகிறார் அதைத்தான் பவுலடிகளார் பட்டணத்திலே ஆண்டவரை பற்றி அறிகிற ஆவலை அங்கே ஏற்படுத்துகிறார் இ கிரியேட் சச் கால் அப்பேற்பட்ட ஏற்படுத்தியாக வேண்டும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதிலே அப்பேற்பட்ட ஒரு தீவிரத்தை பெற்றிருந்தார் அறியப்படாத தெய்வம் அன்னோன் காட் அன்பிற்கு அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு அப்பேற்பட்ட அன்பின் அழுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் ஆண்டவரை அறிமுகப்படுத்தி அவரின் வழியாக பெறப்படுகிற இந்த நல்வாழ்வை இந்த சமுதாயத்திற்கு நாம் ஒப்புக் கொடுப்பதிலே அப்பேற்பட்டு தீவிரத்து நாம் காணப்படுகிறவர்களாக இன்றைக்கு நாம் வாழ வேண்டும் அதற்கான அழைப்பைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் அ கிரைஸ்ட் சென்டர்ட் கான்வர்சேஷன் பவுலடிகளார் இங்கே உரையாடுகிற பொழுது இயேசுவை முன்வைத்து உரையாடல்களை ஆரம்பிக்கிறார் இயேசுவை மையப்படுத்தி இயேசு வாழ்வு தருகிறார் உலகத்தை படைத்தவர் நம்மையை தருகிறார் நம்மை ஆளுகிறவர் வழிநடத்துகிறவர் அவரே நியாயாதிபதி என்று சொல்லி இறுதி வரையிலும் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை முன்வைக்கின்றார் தி காட் சென்டர்ட் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் தூரலிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் பன்முகத்தன்மை கொண்ட சூழலிலே கடவுளை மையப்படுத்துவது இன்றைக்கு மனிதர்களை மையப்படுத்துகிற செயல்கள் அதிகரித்து கொண்டு வருகிற திருச்சபை வாழ்வு முறைகளிலே ஆண்டவரை மையப்படுத்துவோம் ஆண்டவரே என்னை மையப்படுத்துகிற காரியங்களை நீர் தூரம் போக செய்யும் சுவாமி என்னை முன்னிலைப்படுத்தாதபடி நீர் எப்பொழுதும் என் வாரும் ஆண்டவரே என்னை நீர் வழிநடத்தும் உடைய தூய அன்பிற்கு கட்டப்பட்டவராக இந்த உலகத்திலே வாழ நீர் அருள்தாரும் என்று சொல்லி கேட்போம் மனம் மாற அழைப்பதற்கு சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் நமக்குள் ஏற்படுத்த விரும்புகிறார் இந்த பல்சமய சமய சூழல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்போ ஏற்பட்ட மாற்றங்களை இந்த உலகத்திலே உருவாக்குவதற்கு நம்முடைய வாழ்வை சாட்சியுள்ள வாழ்வாக நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் யோனா நினைவேயினுடைய மனமாற்றத்திற்கு அங்கே மறுக்கின்றார் தனக்குள் பலவிதமான எண்ணங்களோடு கூட அதை தவிர்த்துவிட்டு ஓடுகிறார் அவர்கள் மாற்றம் பெற்ற பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு சந்திப்பதற்கு மனமில்லாதவராக அங்கே திரும்ப செல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் அவருக்கு பல காரியங்களை உண்மைகளின் வழியாக கற்றுத் தருகிறார் இன்றைக்கு அப்படித்தான் பல்வேறு நிலைகளிலே சென்று கொண்டிருக்கிற நம்மையும் அவர் கூவி அழைத்து ஒருமுகப்படுத்தி நம்மையெல்லாம் ஒன்றிணைத்ததின் நோக்கம் இந்த சமுதாயம் வாழ்வு பெறவும் ஆண்டுபடி அன்பிலே வழிநடத்தப்படவும் அப்பேற்பட்ட தன்மைக்கு நேராக நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவுடைய திருப்பிரசன்னம் ஏற்பட்ட சூழல்களிலே இந்த தொற்று காலங்களிலே நம் மூலமாக அநேகருடைய உள்ளங்களை அநேகருடைய எண்ணங்களை மனங்களை வாழ்வினை அவருடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக ஆண்டவருடைய திருப்பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் எதிர்கொள்கிற புதிய மாதத்திலேயும் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் தொடர்ந்து உங்களை வழிநடத்தட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து இந்த பல் சமய சூழல்களிலே சிறந்த பணியாளர்களாக உங்களை வழிநடத்துவதற்கு அவருடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் கடவுளின் அன்பின் பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் தொடர்ந்து நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே அப்போ சிலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் இணைந்து சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வளமில் பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன் அவர் ஒரே குமானாகி நம்முடைய நாதர் இயேசு கிருஷ்ணன் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிமனெடுத்து உற்பத்தி பிறந்தார் பொந்து பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தள்ளினார் பரமடத்திற்கு ஏறி இல்லை பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசு விட்டிருக்கிறார் அவரிடத்தில் உயிர் உள்ளோரையும் மருத்துவ நியாயத்துக்கு வருவார் பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்துதலும் நித்திய ஜீவனம் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம் கிறிஸ்துவுக்கு அன்பான திருச்சபை இறைமக்களே உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் திருப்பெயராலே வாழ்த்துகின்றேன் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள் இந்த ஆராதனையை தொடர்ந்து நாம் ஏற்கனவே அறிவித்த வண்ணம் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நமது ஆலயத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது காலை பத்து மணி முதல் தொடர்ந்து நடைபெறும் எனவே தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ள திருச்சபை இறைமக்கள் காலை உணவை அறிந்துவிட்டு ஆலயத்திற்கு வரும்போது தங்களுடைய ஆதார் அடையாள அட்டையுடன் தங்களுடைய அலைபேசியையும் கொண்டு வர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஏனென்றால் இந்த அலைபேசியிலே உங்களுக்கு ஒரு ஓடிபி வர அனுப்பப்படும் அந்த ஓடிபி வைத்துதான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படும் எனவே திருச்சபையார் மறவாமல் காலை உணவை அறிந்துவிட்டு ஆதார் அடையாள அட்டையுடன் தங்களுடைய அலைபேசியும் சேர்த்து எடுத்து வந்து இந்த தடுப்பூசியினை செலுத்தி கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் உங்களுக்கான அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் செய்த பின்னர் இந்த தடுப்பூசிகள் உங்களுக்கு செலுத்தப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் வழிபாட்டு தலங்களுக்கான தடை தொடர்ந்து நீடிப்பதால் இந்த வாரமும் வரும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றும் நம்முடைய ஆரா ஆலய ஆராதனை இந்த ஆலயத்திலே நடைபெறாது அதற்கு மாற்றாக உங்களுக்கு இந்த ஆன்லைனில் சிஎஸ்ஐ அம்பத்தூர் டாட் காம் என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் பங்கு பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தொடர்ந்து ஒருவேளை தமிழக அரசு நமக்கு வழிபாட்டு தலங்களுக்கான தளர்வை அறிவிக்குமேயானால் வரும் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று காலை ஆறு முப்பது மணி காலை எட்டு முப்பது மணி மற்றும் காலை பத்து முப்பது மணி ஆகிய நேரங்களிலே மூன்று ஆராதனைகளாக நடத்தப்படும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சபையார் அரசு வழிகாட்டுகின்ற வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஆராதனைகளை ப பங்கு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் ஒருவேளை ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக அது உங்களுக்கு தெரிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஜபம் செய்வோம் அருள் நிறைந்த ஆண்டவரே இம்மாதத்தின் இந்த இறுதி வாரத்தில் நம்முடைய திருப்பிரசனத்திலே நாங்கள் ஒன்று கோடி உமை வழிபடுவதற்கு தந்த நாழிகைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த தொற்று காலங்கள் பல்வேறு நிலைகளில் எங்களை வேறுபடுத்தி இருந்தாலும் ஆண்டு ஒரு வார்த்தைகளின் வழியாக நாங்கள் உறவு கொள்வதற்கு ஒருவரையொருவர் தொடர்புபடுத்தி பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற பிற்பட்ட தொழில்நுட்பங்களுக்காக கூட நாங்கள் போற்றுகிறோம் இந்த நாளிலும் ஆண்டு வரே உங்களுடைய நச்செய்தியின் அனுபவங்களை இந்த பல்சமய சூழல்களிலே நாங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு பல்வேறுபட்ட நிலைகளிலே நீர் எங்களை அறைகூவி அழைக்கிறீர் பவுலிகளார் அன்றைக்கு அறியப்படாத கடவுள் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருந்ததை குறிப்பிட்டு காட்டி ஆண்டவரைப் பற்றி அறிமுகப்படுத்தி இவர்தான் அவர் என்பதை அங்கே ஆண்டவரை மையப்படுத்தியது போல எங்கள் வாழ்வின் அணுகுமுறைகளிலே ஆதாயங்களிலே நற்செய்தியின் நுணுக்கங்களிலே ஆண்டவரே எப்போதும் நாங்கள் உண்மை பையப்படுத்தி வாழ நீர் அருள் தரும்படி நாங்கள் செவிக்கிறோம் இவ்வழிபாட்டின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற அத்துணை பேரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எப்படியாவது ஏதாவது ஒரு வகைகளிலே ஆண்டவரே நாங்கள் நம்முடைய அன்பின் செய்திக்கு தூதுவர்களாக விளங்க நீர் எங்களை பயன்படுத்தும் செபிக்கிறோம் குறிப்பாக இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் ஏதாவது ஒரு நிலைகளிலே ஆண்டவரே உங்களுடைய அன்பிற்கு நாங்கள் அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கு எங்கள் உள்ளங்களின் வழியாக நீர் எழுச்சி ஊட்டி அப்பேப்பட்ட தீவிரங்களை நீர் எங்களுக்குள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்களுக்காக நான் செபிக்கிறேன் உங்களுடைய அருட்பேசன் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தட்டோம் சுவாமி எல்லா புது நன்மைகளிலும் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அவர்களை நிலைப்படுத்தி வாழ்வித்து தேவனியர் உங்களுடைய ஐஸ்வர்யங்களையும் வளங்களையும் நீர் தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இப்போதும் இந்த இணையத்தின் வழியாக தொடர்பு பெற்றிருக்கிற அன்றையே வழிபட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்வின் நிலைகளை தேடிக்கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் மன அமைதியை தாரும் நட்ச நற்கந்தங்களாக நாங்கள் வாழ்கிற இடங்களிலே விளங்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இவ்வாரத்திலேயும் நடைபெறுகிற திருச்செவனுடைய அனைத்து பணிகளையும் உன்னுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்மைகளை வழிநடத்தட்டும் சுவாமி உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் எங்கள் அருமை ரட்சகர் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு இரக்கமுள்ள இறக்கமுள்ள கிருபைக்கும் அவர் தருகிற வாழ்வின் நம்பிக்கைக்கும் குறிப்பாக இப்பல் சமய சூழல்களிலே உங்களை ஆண்டு திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியரது அன்பின் பிரசன்னம் அவருடைய வழிபடுத்துதல் வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பங்களோடும் நம்முடைய திருச்சபையோடும் திருச்சபையின் வழியாக நடைபெறுகிற திருப்பணிகளோடும் இப்பொழுதும் வருகிற காலங்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் உங்கள் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் தொடர்ந்து இந்த மாதத்திலே நடத்தினது போல வருகிற புதிய மாதத்திலேயும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் கடவுளுடைய கிருவை உங்கள் அனைவரோடும் அழைத்திருப்பதாக